பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே 1980 நாம் இந்தோனேஷியாவிலே இருந்த பொழுது இயற்றின அந்த பாடலை பாட விரும்புகிறேன். அங்கே 20,000 இந்தியர்கள் இருக்கின்றனர். மிகவும் கடினமான வாழ்க்கை நடத்துகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள். ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு அம்மாவுக்கு 4 பையன்கள் 4 பேருக்கும் அவங்களுக்கு மூளை பாதிப்பு. விதவியான அந்த பெண் ரொம்ப வேதனையோடு அழுது ஜெபிக்க சொன்னார்கள். அப்பொழுது அந்த போதகரையும் மற்றவர்களையும் பார்த்து, காலையில் நாம் எழுந்து ஜெபிப்போம், யார் யார் ஜெபிக்க வருகிறீர்களோ வாருங்கள் என்று கூறினேன். அன்றைக்கு காலையில் கரெக்டாக 4 மணி இருக்கும், கதவை தட்டுகிற சத்தம். நான் அருகாமையில் இருந்ததுனாலே பக்கத்து அறையிலிருந்து போய் கதவை திறந்தேன், யாரும் இல்லை. அப்பொழுது போதகரும் எழுந்து விட்டார். நானும் அவரும் மாத்திரம் 4 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம். மறுநாள் காலையிலும் அவிதமாக கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. அப்பொழுது போதகர் போய் கதவை திறந்தார், யாருமே இல்லை. உடனடியாக நானும் அவருமாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகுதான் இந்த பாடல் எனக்குள்ளே உதயம் ஆயிற்று. இன்னைக்கு உலகத்திலே எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சில மதங்களைச் சேர்ந்தவர்கள் காலையில் எழுந்து கடவுளை தேடுவதை நான் பார்த்திருக்கிறேன், சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அதிகாலமே உம்மை தேடுவே, ஆயத்தமா உம்மை வருவே. ஆண்டவரே என் சத்தம் கேட்கிறே, ஆண்டவரே என் சத்தம் கேட்கிறே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, தூதர்கள் போற்றிடும் தூயவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, தூதர்கள் போற்றிடும் தூயவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, தூதர்கள் போற்றிடும் தூயவரே. அருளுவே அடியேனுக்கு வழி காட்டுமே, ஆண்டவரே உம்மை நம்புகிறே, ஆண்டவரே உம்மை நம்புகிறே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, தூதர்கள் போற்றிடும் தூயவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, தூதர்கள் போற்றிடும் தூயவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, தூதர்கள் போற்றிடும் தூயவரே. அதிகாலையு அறிவை அடைய பரிசுத்தர்
பரிசுத்தரே, தூதர்கள் போக்கிடும் தூயவரே. உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களில் ஒரு சிலரோ அல்லது பலரோ அநேகமோ கேட்கிற கேள்வியில என்னன்னா, ஏன் எனக்கு இது வந்தது, ஏன் எனக்கு மாத்திரம் இது வந்தது, பாலா போன மனிதன் அக்கிரமம் பண்றான், அநியாயம் பண்றான், ஏமாத்துறான், கொலை செய்கிறான், கற்பழிக்கிறான், லஞ்சம் வாங்குறான், இவெல்லாம் நல்லா தான் இருக்கிறான், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நிலைமை, எங்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த வறுமை, எங்களுக்கு மாத்திரம் ஏன் என்ற வேதனை, வியாகுலம், வியாதி என்று சொல்லி மக்கள் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையில் ஒருவருமே அப்படி சொல்ல முடியாது. கொரோனான்னு சொல்லிட்டு ஒரு இந்த வைரஸ் இந்த கிருமி வந்து உலகத்தில் பெரிய பிரதம மந்திரி முதற்கொண்டு அநேகரை பாதித்து கொண்டு ஆயிரக்கணக்கில் ஆட்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன செய்வது, யாரிடத்துல போய் இதற்கு வழியை தப்பு வழியை அறிவதென்று குழம்பிக் கொண்டிருக்கலாம். மருந்து சாப்பிட்டால் சுகமாக முடியுமா, யாரிடத்துல போனால் நமக்கு வழி பறக்கும் என்று பல பயத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய அரசாங்கத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பிரச்சனை வந்த உடனே டிவி மூலமாக, நியூஸ் பேப்பர் மூலமாக, பல விதங்களில் காவல்துறையினர் மூலமாக எங்கு பார்த்தாலும் ஆட்களை நிறுத்தி எச்சரித்து இந்த வியாதி நிமித்தமாக வீட்டுக்குள்ளேயே இருங்கள், வெளியே வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை காட்டுக்குள்ளே இருக்க மனிதன் டிவியை பார்க்காமல் இருக்கலாம், அல்லது டிவி வைத்திருக்கிறவன் ஏதாவது சினிமா படத்தை பார்க்கலாம், அவன் இந்த மாதிரி நியூஸ் பார்க்காம இருக்கலாம். ஆனால் பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இந்த அறியாமையினால அவன் சில காரியங்களை அவன் செய்ய தவறி விடுகிறான், அல்லது கீழ்ப்படியாமை. கடவுள் பார்த்தீங்கன்னா நமக்கு நிபந்தனைகளை கொடுத்துருக்கிறார். நம்ம மழை பெய்யற நேரத்தில் வெளியே போய் சரியான உடை உடுத்தாதபடி நாம் அப்படி நின்று கொண்டிருந்தால் காய்ச்சல் வரலாம், சளி பிடிக்கலாம். இப்படி பலவிதமாக இயற்கை விதிகளை மீறும் பொழுது மனிதனுக்கு வேதனைகள் வருவதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் குடித்து கொண்டே இருக்கிறான், மனைவியை பார்க்க மாட்டான், பிள்ளைகளுக்கு பண உதவி செய்ய மாட்டான், படிக்க வைக்க மாட்டான், வாங்குகிற சம்பளத்தெல்லாம் குடித்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் வியாதி வந்தவுடனே நான் என்ன செய்யறது, ஏன் என்னை கடவுள் கைவிட்டான்னு சொன்னா என்ன பிரயோஜனங்க? கடவுளுடைய நாமத்திற்கு மைமுண்டாவதாக வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 2:7-14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நாம் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஒரு காலத்துல 100% நல்லவங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க, அப்புறம் 75%, அப்புறம் 50%, இப்போ பார்த்தீங்கன்னா 25% கூட இல்லைன்னு சொல்லி ஒருவர் சொன்னார். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, ஜனப்பெருக்கம் அதிகமாகி விட்டது. உலகமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாப்புலேஷன் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, மக்கள் திரளாய் பெருகிறதுனால அது ஒரு பிரச்சனை. சில தேசங்களில் ஆட்கள் குறைந்திருந்தாலும் அகதிகளாய் வருகிறவங்க அங்கே போய் தொல்லை பண்ணுறத பார்க்குறோம். பாப்புலேஷன் கிரைசிஸ், பொலிட்டிக்கல் கிரைசிஸ், அரசியல் பிரச்சனை. ஒருத்தர் ஒருத்தர் திட்டுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கடிந்து கொள்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறாங்க. உளவியல் நான் படித்தேன், ஒரு மனிதன் செய்த நல்ல காரியங்களை சொல்லி அவன்கிட்ட குறையை திருத்தும் பொழுது அவனும் திருந்துவான், இவனுக்கும் மனதில் பிரச்சனை வராது. எப்போதுமே பிறர் நம்ம குறை சொல்லிட்டு இருந்தோம்னா நம்முடைய நர்வஸ் சிஸ்டம், நம்முடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுமா? அந்த மாதிரி அரசியல் பிரச்சனைகளை பார்க்குறோம். பிறகு பாவர்ட்டி கிரைசிஸ், எங்கே பார்த்தாலும் வறுமை பிரச்சனை. ஒரு மனுஷன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், ஒரு மனுஷன் குப்பை தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த உணவை சின்ன பிள்ளைகளோ அல்லது ஏழைகளோ பிச்சைக்காரரோ அதை எடுத்து சாப்பிட்றாங்க. நாய் சாப்பிட்ற உணவை அவனு போய் அங்கே சாப்பிட்றான். அப்போ பாருங்க, பாவர்ட்டி கிரைசிஸ் அது மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு பவர் கிரைசிஸ், என்ன பிரச்சனை, ஆயில் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, எல்லாம் விலையேறிக்கிட்டே இருக்குது. உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கடந்து செல்கிறார்கள். 5வது பிரச்சனை என்னன்னா பெர்வர்சி ஈவு. உலகம் எங்கிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிக்கிரமம் நடக்கிறதை பார்க்கிறோம். அக்கிரமம், அநியாயம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி காரியங்கள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. சில தேசங்களில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை விலைக்கு வாங்குறாங்களாம், சின்ன பிள்ளைகளை, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை
வளர்க்க முடியாதனால வித்துடுறாங்களாம். அதை வாங்கி கொண்டு போய் உபச்சாரத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுத்து உணர்ச்சியை தூண்டி விட்டு 10 வயசுல இருந்து இந்த மாதிரி உபச்சாரத்துக்கு நடத்துறாங்க. அவங்களுடைய சாட்சிகளை கேட்டீங்கன்னா, என்னை ஒருத்தன் வந்து பலாத்காரம் பண்ணி கற்பழிச்சிட்டான், அழுதுகிட்டே இருந்தேன். அப்ப அங்க இருக்க பெண்கள்லாம் என்னை பார்த்து, நீ தான் ஏற்கனவே கற்பை இழந்துட்ட, இனி என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம், பரவாயில்ல நீ இதே தொடர்ந்து செய், உனக்கு பணம் கிடைக்கும்னு சொன்னாங்களாம். அவ சொல்றா, நான் 20 வருஷமா இதே பாதையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, நாம் இருக்கிற இந்த உலகம் இந்த பாவத்தினாலே மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி வேதனை வந்ததோ வியாதி வந்ததோ தெரியாது. ஏன்னா பூமி 3000 வருஷத்துக்கு முன்பதாகவே மக்கள் அதிகமாக குடியிருந்ததுனால அவர்களை தாங்க முடியாமல் இருந்தது என்று இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, பயங்கர ஜன பெருக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வியாதியின் மத்தியில எல்லோரும், ஒருவேளை கடவுளை அறியாதவன் கூட, கடவுளை தெரியாதவன் கூட, தெய்வமே நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி வேதனையில இருக்கிறேன், நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்திருந்தா என்னை மன்னின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கடவுள் உதவி செய்வார். கடவுளுடைய வேத வசனத்துல பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா மிகவும் வல்லமையான ஒரு பட்டயம். நாம் கடவுளுடைய சமூகத்துல காலையில ஜெபம் பண்ணலாம், பகல் நேரத்துல ஜெபம் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம், மாலை நேரத்துல பிரார்த்தனை பண்ணலாம். எந்த நேரத்திலும் நம்ம கடவுளை தேடி அவருடைய சமூகத்துல நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் காலையிலே பிரார்த்தனை செய்தார், மாலையிலே பிரார்த்தனை செய்தார், இரவு நேரத்திலே அவர் பிரார்த்தனை செய்தார். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நிச்சயமாக நம்முடைய ஜெபமானது பிரச்சனைகளை, நம்முடைய மக்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. யூனோ பிரேயர்ஸ் வில் சேஞ்ச் பீப்புள் அண்ட் ப்ராப்ளம்ஸ், மனிதர்களையும் பிரச்சனைகளையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நான் உங்களுக்காக கடவுளிடத்திலே மன்றாடுகிறேன். இதை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நீங்களும் கடவுளிடத்திலே மனதிலே நீங்கள் கடவுளிடத்திலே பிரார்த்தனை பண்ணுங்கள், நிச்சயமாய் உதவி செய்வார். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நேரத்திலே கர்த்தாவே வீட்டிலே முடங்கி கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு, பலவிதமான விரக்தியோடு கூட, வியாதியோடு கூட, பயத்தோடு, பாரத்தோடு இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் எங்கிலும் இந்த வைரஸை அனுப்பிவிட்டது ஒரு அந்தகாரத்தின் கிரியை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த அந்தகாரத்தின் கிரியைகளை நான் கடிந்து கொள்கிறேன். கர்த்தர் யோபையும் அவன் வீட்டையும் அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. என் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நீ செய்தால் எயித்திற்கு உண்டு பண்ணின கொள்ளை நோய்களில் வாதைகளில் ஒன்றை உனக்கு நான் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இறங்கும் கர்த்தாவே, தானியேல் வந்து தனது பாவத்தையும் தேசத்துடைய பாவத்தையும் மக்களுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு கடவுளிடத்திலே மன்றாடின பொழுது, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு பதில் வந்தது. While I was praying, the answer came. ஆண்டவரே, உலகம் இங்குள்ள 5 கண்டங்களில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இராணுவ தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன், நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறேன், அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறேன், அப்பா பாமர மக்களுக்காக ஜெபிக்கிறேன், படித்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அருள் எங்கள் மேல் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய வல்லமை நான் அவிழ்த்து விடுகிறேன் ஆண்டவரே. இந்த வைரஸிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன்.